வணக்கம். ஹெச்டிபி தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றேன். இன்றைய வகுப்பில் நம்ம 9 வகுப்பு தமிழ் புத்தகத்திலிருந்து இயல் 4 உள்ள செயல் பகுதியில் உயிர் வகை எனும் பாடலை படிக்கவிருக்கிறோம். இந்த பாடல் பார்த்திங்கன்னா தொல்காப்பியத்தில் இடம்பெற்றுள்ளது. தொல்காப்பியத்தில் எழுதியவர் யார்? தொல்காப்பியர் ஆவார். அப்போ முதல்ல நம்ம வந்து தொல்காப்பியம் நூல் குறிப்பு பார்த்துவிட்டு பிறகு இந்த பாடலை படிக்கலாம். தொல்காப்பியம் நூல் குறிப்பு தமிழ்மொழியில் கிடைக்கப்பெற்ற முதல் இலக்கண நூல் தொல்காப்பியமாகும். நம்முடைய தமிழ்மொழியில் கிடைக்கப்பெற்ற முதல் இலக்கண நூல் எது என்றால் தொல்காப்பியம். இதனை இயற்றியவர் யார்? தொல்காப்பியர். தொல்காப்பியத்தை இயற்றியவர் தொல்காப்பியர் ஆவார். தொல்காப்பியம் பிற்காலத்தில் தோன்றிய பல இலக்கண நூல்களுக்கு முதல் நூலாக அமைந்திருக்கிறது. எந்த நூல் பிற்காலத்தில் தோன்றிய பல இலக்கண நூல்களுக்கு முதல் நூலாக அமைந்திருக்கிறது என்றால் தொல்காப்பியம் எனும் இலக்கண நூலாகும். சரிங்களா? இது பார்த்திங்கன்னா எழுத்து, சொல், பொருள் என 3 அதிகாரங்களையும் 27 இயல்களையும் கொண்டுள்ளது. தொல்காப்பியம் எழுத்து, சொல், பொருள் என 3 அதிகாரங்கள். எத்தனை அதிகாரங்கள்? 3 அதிகாரங்கள். அவை எழுத்து, சொல், பொருள். அடுத்து பார்த்திங்கன்னா 27 இயல்கள். எத்தனை இயல்கள்? 27 இயல்களை வந்து தொல்காப்பியம் கொண்டுள்ளது. தொல்காப்பியத்தின் அதிகாரங்கள் யாவை என்றால் 3. அவை வந்து எழுத்து, சொல், பொருள். தொல்காப்பியம் எத்தனை இயல்களை கொண்டுள்ளது என்றால் 27 இயல்களை கொண்டுள்ளது. அடுத்து எழுத்து, சொல் அதிகாரங்களில் மொழி இலக்கணங்களை விளக்குகிறது. மொழி இலக்கணங்களை விளக்கும் அதிகாரங்கள் யாவை என்றால் எழுத்து, சொல். சரிங்களா? பொருள் அதிகாரத்தில் தமிழரின் அகம் புறம் சார்ந்த வாழ்வியல் நெறிகளையும் தமிழ் இலக்கிய கோட்பாடுகளையும் இந்நூல் விளக்குகிறது. அதாவது தமிழரின் அகம் புறம், அகம் புறம் சார்ந்த வாழ்வியல் நெறிகளையும் தமிழ் இலக்கிய கோட்பாடுகளையும் எது விளக்குகின்றது? அதாவது எந்த அதிகாரம் விளக்குகிறது என்றால் பொருள் அதிகாரம் தான் விளக்குகிறது. சரிங்களா? இந்நூலில் பல அறிவியல் கருத்துக்கள் இடம்பெற்றுள்ளன. தொல்காப்பியம் இலக்கண நூலில் பல அறிவியல் கருத்துக்கள் பார்த்திங்கன்னா இடம்பெற்றுள்ளன. குறிப்பாக பிறப்பியலில் எழுத்துகள் பிறக்கும் இடங்களை உடல் கூற்றியல் அடிப்படையில் விளக்கியிருப்பதை அயல்நாட்டு அறிஞர்களும் வியந்து போற்றுகின்றனர். நம்ம 8th ஸ்டாண்டர்ட்லேயே எழுத்துக்களின் பிறப்பு எனும் இந்த இலக்கணத்தை வந்து நம்ம படிச்சிருப்போம். அதாவது தொல்காப்பியம் பார்த்திங்கன்னா பிறப்பியலில் எழுத்துக்கள் பிறக்கும் இடங்களை பார்த்திங்கன்னா உடற்கூற்றியல் அடிப்படையில் வந்து விளக்கியிருக்காரு. அப்போது இதில் கொஸ்டின் என்னென்னு பார்த்திங்கன்னா எழுத்துக்கள் பிறக்கும் இடங்களை உடற்கூற்றியல் அடிப்படையில் விளக்கும் நூல் எது என்றால் தொல்காப்பியம் ஆகும். இது பார்த்திங்கன்னா தமிழர்களின் அறிவாற்றலுக்கு சிறந்த சான்றாக விளங்குகின்றது. தொல்காப்பியத்தை பற்றி மேலும் செய்யும் பாட நோட்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நான் வந்து 8th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கிலிருந்து தமிழ் மொழி மரபு எனும் செய்யுள்ள தொல்காப்பியத்தை பற்றி நான் வந்து சொல்லியிருக்கேன். அந்த வீடியோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன். பார்க்காதவங்க அந்த நோட்ஸை பார்த்து பயன்பெறுங்கள். அடுத்து நம்ம நுழையும் முன் படிக்கலாம். கண்டு, கேட்டு, உண்டு, உயிர்த்து, உற்றறியும் ஐம்புல உணர்வுகளின் வாயிலாகவே அறிவு என்பதை நாம் பெறுகிறோம். அறிவு என்பதை நாம் எவ்வாறு பெறுகிறோம்? அதாவது கண்டு. எதால் காண்கிறோம்? கண்ணால் நம்ம வந்து காண்கிறோம். கேட்டு. எதால் கேட்கிறோம்? காதால் கேட்கின்றோம். அடுத்து பார்த்திங்கன்னா உண்டு, வாயால் உண்கின்றோம். உயிர்த்து, மூக்கு, அதாவது மூக்கு வந்து நம்ம வந்து சுவாசிக்கிறோம் இல்லைங்களா, சுவாசித்தால் தான் உயிர் வாழ முடியும். ஸோ உயிர்த்து என்பது மூக்கு. சரிங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா உற்றறியும், அதாவது உடல். இந்த ஐம்புல உணர்வுகளின் வாயிலாகவே அறிவு என்பதை நாம் பெறுகிறோம். இதற்குரிய பொறிகளான கண், காது, வாய், மூக்கு, உடல் எனும் 5 உறுப்புகளில் எது குறைந்தாலும் குறிப்பிட்ட ஒரு அனுபவத்தை இழந்து விடுவோம். அதாவது கண்ணு தெரியலன்னா நம்மளால் பார்க்க முடியாது. ஸோ அதனால் வந்து இந்த 5 உறுப்புகளில் எது குறைந்தாலும் குறிப்பிட்ட ஓர் அனுபவத்தை நாம் வந்து இழந்து விடுவோம். ஆனால் அனைத்து உயிரினங்களுக்கும் இந்த புலன் அறிவுகள் எல்லாம் இருப்பதில்லை. இதை கொண்டு உயிரினங்களை புலன்களின் எண்ணிக்கை அடிப்படையில் முன்னோர் பகுத்தனர். இதன் அடிப்படையில் உயிரினங்களை புலன்களின் எண்ணிக்கை அடிப்படையில் வந்து நம் முன்னோர்கள் வந்து பகுத்தனர். 6வது அறிவு மனத்தால் அறியப்படுவது என்பர். 6வது அறிவு பார்த்திங்கன்னா மனத்தால் அறியப்படுவது என்பர். நம்ம படிக்க போகிற இந்த பாடல் பார்த்திங்கன்னா தொல்காப்பியர் வந்து
உயிரினங்களை புலன்களின் எண்ணிக்கை அடிப்படையில் பகுத்துள்ளார். அதாவது ஓர் அறிவு முதல் ஆறு அறிவு வரை எந்தெந்த உயிரினங்களுக்கு எத்தனை அறிவு உள்ளது, அது எந்தெந்த அறிவு என்ற தொல்காப்பியர் வந்து தொல்காப்பியத்தில் வந்து சொல்லியிருக்காரு. நம்ம அதை படித்து தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ நம்ம பாடலை படிக்கலாம். ஒன்றறிவதுவே உற்றறிவதுவே, இரண்டறிவதுவே அதனோடு நாவே, மூன்றறிவதுவே அவற்றோடு மூக்கே, நான்கறிவதுவே அவற்றோடு கண்ணே, ஐந்தறிவதுவே அவற்றோடு செவியே, ஆறறிவதுவே அவற்றோடு மனநே, நேரிதி உணர்ந்தோர் நெறிப்படுத்தினரே. இப்போ நம்ம பாடலின் பொருளை பார்க்கலாம். ஒன்றறிவதுவே உற்றறிவதுவே, அதாவது ஓரறிவு. ஓரறிவு எதுன்னு பார்த்தீங்கன்னா உற்றறிதல். உற்றறிதல் என்ன பார்த்தீங்கன்னா தொடுதல் உணர்வு. உற்றறிதல்னா தொடுதல் உணர்வு. அப்போது இதுக்கு எடுத்துக்காட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா புல் மரம். அப்போது ஓரறிவு கொண்ட இந்த புல் மரத்துக்கு பார்த்திங்கன்னா தொடுதல் உணர்வு இருக்கும். தொடுதல் உணர்வு பார்த்திங்கன்னா இதுங்களுக்கு இருக்கும், சரிங்களா. அடுத்தது இரண்டறிவதுவே அதனோடு நாவே. அதனோடு என்றால் இந்த உற்றறிதலும் வந்து சேர்த்துக்கணும், சரிங்களா. இரண்டறி அதாவது ஈரறிவு கொண்டது எதுன்னு பார்த்தீங்கன்னா அதனோடு நாவே, அதாவது சுவைத்தல். நாவு எதால் நம்ம சுவைக்கிறோம், நாவினால் சுவைக்கிறோம், சரிங்களா. அப்போது இரண்டு அறிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா உற்றறிதல் நாவே, அதனோடு நாவே. அப்போது இதையும் நம்ம வந்து சேர்த்து சொல்லிக்கணும். உற்றறிதல் அதாவது தொடுதல் உணர்வு, அது மட்டும் இல்லாமல் சுவைத்தல். இதுக்கு எடுத்துக்காட்டுன்னு பார்த்தீங்கன்னா நத்தை சிப்பி. இதுக்கு பார்த்தீங்கன்னா இரண்டு அறிவு அதாவது ஈரறிவு கொண்டது என்னென்ன, உற்றறிதல் சுவைத்தல். அடுத்தது மூன்றறிவதுவே அவற்றோடு மூக்கே. அவற்றோடு அவற்றோடுனா நம்ம வந்து இதையும் சேர்த்துக்கணும், இந்த இரண்டத்தையும் வந்து சேர்த்துக்கணும். அப்போது மூவறிவு. மூவறிவு எதுக்கு இருக்குது, இங்கே பாருங்கள், கரையான் எறும்பு. என்னென்ன அறிவு, உற்றறிதல் சுவைத்தல். அடுத்தது மூக்கே. மூக்கே என்றால் என்ன, நுகர்தல். மூவறிவு கொண்ட உயிரினம் எது பார்த்தீங்கன்னா கரையான் எறும்பு. அதாவது எந்தெந்த அறிவு, உற்றறிதல் சுவைத்தல் அடுத்தது நுகர்தல், சரிங்களா. அடுத்தது நான்கறி. நான்கறிவதுவே அவற்றோடு கண்ணே. நான்கறிவதுவே அவற்றோடு கண்ணே, கண்ணால் காணுதல் அதாவது பார்த்தல். நம்ம வந்து கண்ணால் தானே பார்ப்போம். அப்போது அதுக்கு எடுத்துக்காட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா தும்பி நண்டு. இதுக்கு எத்தனை அறிவு, நான்கறிவு. என்னென்ன, உற்றறிதல், அடுத்தது பார்த்தீங்கன்னா நாவை சுவைத்தல், அடுத்தது மூக்கே நுகர்தல், அடுத்தது கண்ணே காணல், சரிங்களா. இது நான்கு அறிவு. அடுத்தது ஐந்தறிவதுவே அவற்றோடு செவியே. செவி, செவி என்றால் கேட்டல் அதாவது கேட்கும் திறன், சரிங்களா. அப்போது ஐந்தறி, ஐந்து அறிவு என்னென்ன, உற்றறிதல் அடுத்தது சுவைத்தல் அடுத்தது என்ன, நுகர்தல் அடுத்தது காணல் அடுத்தது கேட்டல். இதற்கான எடுத்துக்காட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா பறவை விலங்கு. பறவைகள் விலங்குகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐந்து அறிவு என்னென்ன, உற்றறிதல் சுவைத்தல் நுகர்தல் காணல் கேட்டல், சரிங்களா. அடுத்தது ஆறறிவதுவே அவற்றோடு மனநே. ஆறறிவு, ஆறறிவு வந்து என்னென்ன, அவற்றோடு மனநே. மனநே அதாவது மனம், அதாவது பகுத்தறிதல், அதாவது பகுத்து அறிதல். இது வந்து ஒரு செயல் வந்து சரியா தவறா என்ற பகுத்து அறியும் திறன் யாருக்கு உள்ளது, மனிதனுக்கு உள்ளது. அப்போது மனிதனுக்கு எத்தனை அறிவு, ஆறறிவு, சரிங்களா. மனிதனுக்கு ஆறறிவு என்னென்ன, உற்றறிதல் சுவைத்தல் நுகர்தல் காணல் கேட்டல் மற்றும் பகுத்தறிதல், சரிங்களா. மனிதனுக்கு வந்து ஆறு அறிவு உள்ளது, மனிதனுக்கு மட்டுமே உள்ளது, சரிங்களா. அடுத்து நம்ம இலக்கண குறிப்பு பார்க்கலாம். உணர்ந்தோர் வினையால் அணையும் பெயர். இலக்கண குறிப்பு உணர்ந்தோர் வினையால் அணையும் பெயர். அடுத்தது பகுபத உறுப்பிலக்கணம். நெறிப்படுத்தினர், நெறிப்படுத்து ப்ளஸ் இன் ப்ளஸ் அர். நெறிப்படுத்து பகுதி, இன் இறந்த கால இடைநிலை, அர் பலர்பால் வினை முற்று விகுதி. அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து அறிவு நிலை, அறியும் ஆற்றல். அடுத்து பார்த்தீங்கன்னா உரையாசிரியர்களின் எடுத்துக்காட்டு பார்க்கலாம். ஓரறிவு, உற்றறிதல் அதாவது தொடுதல் உணர்வு, எடுத்துக்காட்டு புல் மரம். ஈரறிவு, உற்றறிதல் ப்ளஸ் சுவைத்தல், எடுத்துக்காட்டு சிப்பி நத்தை. அடுத்தது மூவறிவு,
உச்சரிதல் ப்ளஸ் சுவைத்தல் ப்ளஸ் நுகர்தல். எடுத்துக்காட்டு கரையான் எறும்பு. அடுத்து நான்கறிவு, உச்சரிதல் ப்ளஸ் சுவைத்தல் ப்ளஸ் நுகர்தல் ப்ளஸ் காணல். எடுத்துக்காட்டு நண்டு தும்பி. அடுத்தது ஐந்தறிவு, உச்சரிதல் ப்ளஸ் சுவைத்தல் ப்ளஸ் நுகர்தல் ப்ளஸ் காணல் ப்ளஸ் கேட்டல். எடுத்துக்காட்டு பறவை விலங்கு. அடுத்தது ஆறறிவு, உச்சரிதல் ப்ளஸ் சுவைத்தல் ப்ளஸ் நுகர்தல் ப்ளஸ் காணல் ப்ளஸ் கேட்டல் ப்ளஸ் பகுத்தறிதல். எடுத்துக்காட்டு மனிதன். இதிலிருந்து கொஸ்டின்ஸ் வரலாம். அதாவது மூவறிவுக்கு எடுத்துக்காட்டு தருக, ஓரறிவுக்கு எடுத்துக்காட்டு தருக, ஐந்தறிவுக்கு எடுத்துக்காட்டு தருக, இந்த போல் வரலாம். அது மட்டும் இல்லாமல் தொல்காப்பியர் வந்து எவற்றையெல்லாம் மூவறிவு என்று, அதாவது உற்றறிதல் சுவைத்தல் நுகர்தல் இல்லை வந்து மூவறிவு சரிங்களா, எவை எவை என்று வந்து கேட்கலாம். மூவறிவு எவை எவை என்றால் உற்றறிதல் சுவைத்தல் நுகர்தல் எடுத்துக்காட்டு தருக, அந்த மாதிரி கேட்கலாம். அது மட்டும் இல்லாமல் எத்தனாவது அறிவு பகுத்தறிதல் என்று கேட்கலாம். ஆறாவது அறிவு தான் பகுத்தறிதல் சரிங்களா, மனிதனுக்கு தான் ஆறாவது அறிவு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து இரண்டாவது அறிவு எது, மூன்றாவது அறிவு எது, அந்த மாதிரியும் கொஸ்டின்ஸ் வரலாம். நீங்கள் வந்து இது வந்து ஒன் பை ஒன்னாக, அதாவது லைனாக படிச்சுக்கோங்க. அது பாருங்கள் உற்றறிதல்னால் எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டு உற்றறிதல் தான், அதாவது ஒரு அறிவோட இன்னொரு அறிவு ஆட் ஆகிட்டே வரும், மாறி மாறி வராது சரிங்களா. இங்கே பாருங்கள் உற்றறிதல் ஃபஸ்ட்டு, அடுத்தது ப்ளஸ் சுவைத்தல், அடுத்தது ப்ளஸ் நுகர்தல். இது போல் ஒரு அறிவோட ஒரு அறிவு வந்து ஆட் ஆகிட்டே வரும். ஸோ இது வந்து லைனாக படிச்சுக்கோங்க. ஒரு அறிவு வந்து உச்சரித்தல், இரண்டாவது சுவைத்தல், அடுத்தது நுகர்த்தல், அடுத்தது காணல், அடுத்தது கேட்டல். இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மூன்றறிவதுவே அவற்றோடு மூக்கே எனும் இந்த லைனை கொடுத்துட்டு இங்கே அவற்றோடு அவற்றோடு எனும் இது பார்த்தீங்கன்னா எந்த அறிவை குறிப்பிடுகின்றது என்று கேட்கலாம் சரிங்களா. நம்ம அதுக்கு தான் வந்து லைனாக படிச்சுக்கணும். இங்கே மூன்றறிவு, மூன்று அறிவு இருக்குன்னா அதுக்கு இதுக்கு முன்னாடி வந்து ரெண்டு அறிவு என்னென்ன நம்ம வந்து லைனாக படிக்கணும். அதுக்கு தான் உற்றறிதல், அடுத்தது என்ன நாவு, நாவே தான் சுவைத்தல். அப்போது உற்றறிதல் சுவைத்தல், மூன்றறிவுனா உற்றறிதல் சுவைத்தல், அவற்றோடு மூக்கே, அவற்றோடு மூக்கேன நுகர்தல். அப்போது ஒன் பை ஒன்னை நம்ம வந்து லைனாக படித்தா தான் இந்த லைனுக்கான நம்ம வந்து மீனிங் வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான ஆன்சர் வந்து எழுத முடியும் சரிங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐந்தறிவதுவே அவற்றோடு செவியே. இப்போது அவற்றோடு எந்தெந்த அறிவை வந்து இவன் வந்து குறிப்பிடுகின்றது அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற நான்கு அறிவையும் நம்ம வந்து எழுதணும் சரிங்களா. அப்போது நம்ம இதை பார்த்திங்கன்னா நம்ம வந்து லைனாக படிச்சுக்கணும். ஒன் பை ஒன்னாக லைனாக நம்ம வந்து படித்து மனனம் பண்ணணும். அப்போ தான் ஈஸியாக எக்ஸாம்ஸில் அட்டன் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.